கொஞ்சம் கஷ்டம்தான் நான்வெஜ் விடுறது எனக்கு புரியுது. இதனால என் கடமை, சொல்ல வேண்டியது என் கடமை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நான்வெஜ் விட்டு 5 வருஷம் ஆகுது. அப்பப்போ எனக்கும் லைட்டாக ஒரு சொல்லட்டு சொல்லட்டும் ஸ்மெல் இருக்கும்போது தான் சாப்பிடலாமான்னு தோணும். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன், நான்வெஜை விட்டு அப்புறம் 3 டைம்லாம் இடையில நான்வெஜ்ஜை சாப்பிட்டேன் நான். ரொம்ப கண்டினியூவாலும் 2-3 டைம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த ஆசையே போயிடுச்சு. கொஞ்சம் அந்த தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அப்புறம் இதுக்கு வந்துருவீங்க. நான்வெஜ்ஜை விடுறது மேட்டரில், நான்வெஜ்ஜை விட்டிங்கன்னா ப்ரோட்டீனை வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணணும், இல்லாட்டா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நான்வெஜ்ஜை விடுறது மேட்ரு கிடையாது, நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனை வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணணும். கொண்டக்கடலை, சென்னா, கருப்பு சுண்டல், அது கடந்த நிலையில் வேர்க்கடலை, ப்ரக்கோலி, எதுலலாம் உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் இருக்கோ பார்த்து பார்த்து எடுத்து சாப்பிடணும். ஒமேகா 3 உடம்புக்கு அவசியம், அதுவும் வெஜ் ஐட்டம்ஸில் இருக்கான்னு பார்த்து கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஹெல்த் போயிருப்பே சொல்லிட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வேற வழி இல்லை நமக்கு. புரியுதா நான் சொல்றது? இறைநிலையை அடைவதற்காக இப்ப பல பேர் பல காரணம் சொல்றாங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு இறைவன் அடைஞ்சிருக்காங்களே. அவங்க பாதை நம்ம பாதை ஒன்னு கிடையாது. அவர்கள் அடைந்த மோசமான நிலையை பற்றி இப்போது எனக்கு சொல்வதற்கு மனநிலையும் இல்லை, அதுக்கு தகுந்த பொறுமையும் இல்லை. ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா நான்வெஜ் விட்டுருங்க, வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சத்தியமான உண்மை எதை சொல்கின்றது என்றால், இன்னொரு உயிர்களை கொன்றுதான் நம்ம உயிர் இன்னைக்கு பாதுகாக்கணும்ன்ற அவசியம் நம்ம யாருக்காவது இருக்கா? நான் சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது 3 சாப்பிடலனா என்னால உயிர் வாழவே முடியாது, அப்படிப்பட்ட படைப்பா நம்ம படைப்பு? அப்படியாங்க? அப்புறம் ஏன் அதை எடுக்கிறோன்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சா என்ன பண்ணுவீங்க? டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நீங்க எஸ் ஆர் நோ ஒத்துக்குங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது ஒத்துக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குமோ எஸ் ஆர் நோ? என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நமக்கு 6 அறிவு, 8-9 அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிரை இப்ப இறைவன் படைச்சு உங்க கையகாலை வெட்டி சூப்பு வச்சு குடிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? நீங்க பெத்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, இந்த சூப் சூப்பரா இருக்குன்னு சொல்லி கழுத்தை வெட்டி சூப்பு வச்சு குடிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? பன்றிக்கும் மாட்டிற்கும் ஆட்டிற்கும் வலிக்குமா வலிக்காதான்? வலிக்காதான். அது அழுது வாய் விட்டு கேட்கணுமா உங்ககிட்ட, எனக்கு வலிக்குது என்னை விட்டுருங்க நானும் வாழணும்னு கேட்டாதான் நமக்கு புரியுமா? அப்படியா? அப்படியா? ஒரு சில ஆடெல்லாம் அழுகும் தெரியுமா, பாத்திருக்கீங்களா நீங்க? வாழை புடிச்சு இழுத்தீங்கன்னாவே, இல்ல வந்து முதுகுல கிள்ளி வச்சீங்கனாவே, ஏதாவது கோடு விழுந்துருச்சுனாவே கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்திட்டு இருக்கும். அதுக்கு உணர்வு நிலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு வலிக்குது. அது வாய் விட்டு என்னை கொன்றாதீங்கன்னு கேட்டா உங்களால சாப்பிட முடியுமா? அவ்வளவு மோசமான மிருகங்கள் ஆயிட்டமா நம்ம? அது கத்தி கதறி ஃபீல் பண்ணி உங்ககிட்ட கேக்குதுன்னு வச்சுப்போம், எப்படி வந்து கேக்குது? அண்ணா இன்னைக்கு மட்டும் என்னை கொன்றாதீங்க, எனக்கு குடும்பம் இருக்கு, என்னை கொன்றாதீங்கன்னு வாய் விட்டு கேக்குது அப்படின்னா நம்மளால கொல்ல முடியுமா? அதனால உங்களுக்கு பிரச்சனை என்ன? அது பேச மாட்டேங்குதுன்றது மட்டும்தானா? வரேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா வரேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, அது அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. கூட்டம் கூட்டமா நிறைய இருக்கு, மனுஷன் தான் கூட்டம் கூட்டமா பிறக்கிறான், போட்டு தள்ளிடலாமா? எவ்வளவு வலிக்கும் அதற்கு? ஆசாசியா ஒரு நாய் ஒன்று வளர்க்குறீங்க, ஆசாசியா பூனை ஒன்று வளர்க்குறீங்க, எங்க தாவரங்களுக்கு தானங்க உயிர் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க வீடு தீப்பிடிச்சி எரியும் போது நாயையும் பூனையும் காப்பாத்துவீங்களா? ஃப்ரிட்ஜில் இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியை காப்பாத்துவீங்களா? இப்போ மட்டும் எங்க இருந்து நாய்க்கு காப்பாற்றணுன்ற எண்ணம் வருது உங்களுக்கு? போய் கருவேப்பிலை கொத்தமல்லியை பாதுகாக்க வேண்டியதானே? அப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது இதுக்கு வலி ஜாஸ்தி, இதுக்கு வேதனை ஜாஸ்தின்னு தெரியுது. இருந்தாலும் கேட்க ஆள் இல்லை, அதுக்கெல்லாம் வரிஞ்சு கட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கேட்பேன், யாரா இருந்தாலும் கேட்பேன். நீங்க நல்லவங்களா மாறுறீங்க மாறல, ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, அதற்கும் இனப்பெருக்க காலம் உண்டு, அதுவும்
பரிணாம வளர்ச்சியில் தான் உள்ளது, எவல்யூஷன் ப்ராசஸ்ல இருக்கு. எப்படி உங்க கையகால வெட்டினா உங்களால ஏத்துக்க முடியாதோ அது போல அதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கண்ணுக்குட்டியை நீங்க பிரிச்சிருங்க ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து, அதுக்கு தெரியுதா தெரியலையா அம்மா அதுதான், தெரியுதா தெரியலையா. ஒரு யானையை பிரிச்சிருங்க, நம் மனிதனோட பல மடங்கு அறிவு மிகுந்தது யானை, ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க பிரிச்சிட முடியுமா ஒரு யானையை? போட்டு தள்ளிடுற உங்களை. அப்ப அதுக்கு எவ்வளவு அறிவு உள்ளது? நம் மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்தது, 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு உள்ள ஜீவன்களை பாதுகாப்பதற்காகவா அழிப்பதற்காகவா? யார் யார என்னென்ன தத்துவங்களோ சொல்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, மற்ற மார்க்கங்கள்ல அதை பண்றாங்களே, மற்ற மார்க்கங்கள்ல இதை பண்றாங்களே, மற்றவங்களை பத்தி விட்டுருங்க. நீங்க உருப்படணுமா உருப்படக்கூடாதா? இதுதான் வழி. இன்னைக்கே விட முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டுருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் சயின்டிபிக்காவும் சொல்றேன், கர்மா ரீதியாகவும் நான் சொல்றேன். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அப்படிதான் உங்க உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. எஸ்ஆர்னோ ஒரு உயிரை நீங்கள் வெட்டும் போது அதனுடைய பதட்டம் படபடப்பு அதனுடைய ரத்தத்துல அப்படியே போய் ஸ்டோர் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க பதட்டம் படபடப்பு அதனுடைய ரத்தத்துல போய் ஸ்டோர் ஆகும் போது அதைத்தான் சாப்பிடுறீங்க. அதனுடைய வேகம், அதனுடைய படபடப்பு, அதனுடைய அதிர்ச்சி எல்லாமே அது ஸ்டோர் ஆகும் போது அது எந்த நிலையில் வெட்டப்பட்டது, எப்படி அறுக்கப்பட்டது, எப்படி இது எப்படின்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கின்றி தங்கம், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன் கழுத்தை மட்டும் அறுத்துக்கிறேன் காட்டு கழுத்தை அப்படின்னு நீங்க கூப்பிடுறீங்க. யார், உங்க புருஷனவோ உங்க கொண்டாட்டியோ? உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ இறைவனின் சேவகன், நீ செத்து போயிரு, கழுத்தை காட்டு காட்டுவீங்களா நீங்க? ஏங்க, அந்த ஊர்ல கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஊர்ல பாலைவனம் துபாயில சாப்பிட்றதுக்கு வேற வழியே இல்லை. அவங்களுடைய லாட்டிடியூடு வேற, அவங்களுடைய எண்ணங்கள் வேற. அவங்க ஒரு நாளைக்கு 4 வேளை தொழுகிறான், 5 வேளை தொழுகிறான். நீங்க 5 வேளை தொழுகிறீங்களா? 5 வேளை தொழுகிறேன்னா இறைவனை கும்புறதுல எக்ஸசைஸ் பியூரா குனிஞ்சு குனிஞ்சு நிம்புறது என்ன? இப்படி கையை கீழே வைத்து தலையை கீழே குனிந்து இந்த இடம் கீழே போடும் பாத்திருக்கீங்க, நல்லா தொழுகிறவங்களை கவனிச்சுன்னா தெரியும் இந்த இடம் ஃபுல்லா அழுத்தமா இருக்கு. என்ன என்ன ஆகுது அங்க? குனிஞ்சு குனிஞ்சு ஏறும்போது குண்டலினியை மேலே ஏத்துறாங்க, பயிற்சி பண்றாங்க அவங்க. நீங்க என்ன பயிற்சி பண்றீங்க? நபிகள் நாயகத்தை சாதாரணமா நினைக்காதீங்க, மிகப்பெரிய புத்திசாலி, சாதாரண ஆளே கிடையாது. 5 வேளை 5 வேளையும் இறைவனை நினைக்கிறாங்க. இறைவனை நினைக்கிறதுனா என்ன? அந்த ஊர்ல பேரிச்சம்பழம் மரத்தை தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, வேற வழி இல்லாதனால அந்த காலகட்டத்தில் இப்பயாவது எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இப்பயாவது விடலாம் இல்ல. எங்க அறிவு எதற்கு கொடுத்தது? யோசிப்பதற்காக தானே. எதுக்கோ சிந்திக்கிறோம், இதுக்கு சிந்திச்சா என்ன? மூர்க்கத்தனத்தை ஏற்படுத்தும் அந்த பதிவுகளை நீங்கள் வந்து சாப்பிடும் போது உங்க ரத்தத்துல பதியும். அந்த ரத்தம் உங்களது ரத்தத்தில் கலக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கோபம் வரும். கோபத்தை குறைக்கணும், கோபத்தை குறைக்கணும், கோபத்தை எங்கிருந்து குறைப்பீங்க? 24 மணி நேரம் நான்வெஜ் சாப்பிட்டு எங்கிருந்து கோபத்தை குறைப்பீங்க? மூர்க்கத்தனம், திமிருத்தனம், வெறி, கோபம் இதுதான் ஜாஸ்தி வரும், வேற எதுவும் உங்களுக்கு வராது. சாந்த குணமே வராது உங்களுக்கு. இதை கடந்த நிலையில இன்னொரு பிரச்சனை இருக்கு, இன்னொரு உயிரை கொள்றதுனால அந்த கர்ம பதியும் வரும். இந்த அறிவை சரியா பயன்படுத்தணுன்ற கர்ம பதியும் வரும்.